ஸ்மால் டாக் அதை பத்தி பேச இருக்கிறேன். முதல்ல வந்து மூளை கட்டி அப்படின்னா என்ன, உடல்ல இருக்கிற மற்ற பகுதியில் கட்டி மாதிரியே மூளையில கட்டி வரலாம். மூளை கட்டி வர்றதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கும்போது, முதல்ல வந்து மரபணு பிறகு காரணமாக, அதாவது மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜெனட்டிக்கல் எரர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது வந்து மொபைல் ஃபோன் யூசேஜ், நிறைய சமீப காலத்தில் நிறைய மொபைல் ஃபோன் யூசேஜ்னால பிரெயின் டியூமர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு ஆராய்ச்சி வந்து வந்துட்டு இருக்கு, நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டு முக்கியமான காரணம் இப்போதைக்கு. மற்ற காரணங்கள் வந்து இன்னும் தெளிவாக வந்து நமக்கு புறப்படலை, அதனால வந்து மற்றதான் டிஸ்கஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து இப்போ மூளை கட்டி இருக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்னு பார்க்கும்போது, முதல்ல வந்து தலைவலி, மயக்கம், இல்லை பக்கவாதம், வலுப்பு வாதம், இந்த மாதிரி வந்து நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. எல்லா சிம்டம்ஸுமே வந்து பிரெயின் டியூமர், எல்லா சிம்டம்ஸுமே வந்து பிரெயின் டியூமர் வந்ததுதான், பிரெயின் டியூமர் இருக்கு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. உதாரணத்துக்கு தலைவலி அப்படின்னு எடுக்கும்போது, முக்கியமாக தலைவலி அதிகாலையில் வர தலைவலி, ஒரு பக்கமாக வர தலைவலி, இல்லை முன்பகுதியில் வர தலைவலி, வாந்தி தலைவலியோட வாந்தி இருந்ததுன்னா, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பிரெயின் டியூமர் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறது. இதை வச்சு நம்ம மூளை கட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நமக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். மூளை கட்டி இருக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், முதல்ல வந்து சிடி ஸ்கேன் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சிடி ஸ்கேன் எடுக்கணும். ஏன் அப்படின்னா 98% மூளை கட்டி வந்து சிடி ஸ்கேன்லேயே அவங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்த ஸ்டேஜில் தான் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லுவோம். முதல் காலம் ஏன் முதல்ல சிடி எடுக்கிறோம் அப்படின்னா, எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டத்திலையும் வந்து சிடி ஸ்கேன் வந்து முதல் ஸ்டேஜ் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கிறது. எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ஒரு குறிப்பிட்ட பெருநகரத்தில் இருக்கிறதுனால முதல்ல சிடி ஸ்கேன் தான் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். சிடி ஸ்கேனில் வந்து 90% வந்து மூளை கட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எம்ஆர்ஐ ஸ்கேன் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ சிடி ஸ்கேனில் வந்து நமக்கு மூளை கட்டி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அடுத்த கட்டத்தில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து ரெண்டு விதமான இது பார்க்கலாம். ஒன்று வந்து நோயாளி பக்கத்துலேருந்து பார்க்கும்போது மூளை கட்டி எங்கே இருக்குது, நுணுக்கமான என்ன இடத்துல இருக்குது, அது சுற்றி இருக்கிற மூளை பகுதி என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து எம்ஆர்ஐயில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து மருத்துவர் சைட்லேருந்து, அதாவது சர்ஜன் சைட்ல வந்து எம்ஆர்ஐ பிரெயின் டியூமர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை சர்ஜரி பண்ணுறப்ப உபயோகப்படுத்துகிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்ல எம்ஆர்ஐ ஸ்கேன்ல பிரெயின் மூளை கட்டி இருக்கிறது ஒரு பேஷண்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும். அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தா அறுவை சிகிச்சை. 99% பேஷண்ட்டு பிரெயின் டியூமர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம சர்ஜரி தான் வந்து நம்ம ஒன்லி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். இப்போ சர்ஜரியும் இருக்கும்போது நிறைய கடந்த கால நூற்றாண்டுல வந்து பார்த்தீங்கன்னா மூளை அறுவை சிகிச்சை துறையில நிறைய முன்னேற்றங்கள், கணினி துறையிலும் சரி மூளை அறுவை சிகிச்சை துறையிலும் சரி நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டதுனால, உதாரணத்துக்கு நமக்கு ஸ்டீரோடாக்சி, நேவிகேஷன், அப்புறம் இன்ட்ராபரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங், பிரெயின் மேப்பிங், இதை வச்சு நம்ம பிரெயின் டியூமர் வந்து அறுவை சிகிச்சை வந்து ரொம்ப எளிமையாக இப்போ தான் வந்து பண்ண முடியுது. முக்கியமாக ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பேஷண்ட்க்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மூளை கட்டியை முற்றிலுமாக அகற்றி பேஷண்ட்டை க்யூர் பண்ணுறதுக்கான மருத்துவ வசதிகள் இப்போ வந்து நமக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்க்கு வந்து மூளை கட்டி இருக்கிற பேஷண்ட்க்கு நம்ம அறுவை சிகிச்சை செய்து மூளை கட்டி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எந்த வித தொந்தரவும் இல்லாமல் மறுபடியும் ஆப்ரேஷன் முன்னாடி எந்த கண்டிஷன் இருந்தாலும் அதே மாதிரி கண்டிஷனுக்கு வந்து நம்ம பேஷண்ட் வந்து கொண்டு வரலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ சர்ஜரி ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, மூளை கட்டி அகற்றியாச்சு, இதில் வந்து வேற என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தோம்னா, மூளை கட்டியில் ஒரு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் கட்டின்னு சொல்லுவோம். அந்த புற்றுநோய் கட்டிக்கு வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதோட வந்து பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் முடியறதில்லை, அதுக்கப்புறம் நம்ம வந்து ரேடியோ தெரப்பி கொடுக்கணும், கீமோ தெரப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு திருப்பி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். மூளை கட்டி வந்து புற்றுநோய் கட்டிருக்க பேஷண்ட் மூளை கட்டி திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பேஷண்ட் வந்து அடுத்த 1 வருஷத்துக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப
அப்போதான் வந்து மூளை புற்றுநோய் கட்டி முற்றிலுமாக அகற்றப்பட்டு மறுபடியும் திருப்பி வளராமல் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கீமோதெரப்பி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, ரேடியோ தெரப்பி முடிஞ்சிச்சு, கீமோ தெரப்பி முடிஞ்சிச்சு, இல்லை ஒரு சில பேஷண்ட்க்கு வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து பக்கவாத வரலாம், இல்லை ஃபிக்ஸ் வரலாம், இல்லை ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில பகுதி மட்டும் வந்து பேரலைசிஸ் வரலாம், அதாவது ஒரு பக்கம் முகத்தில் வந்து பேரலைசிஸ் வரலாம், ஃபேஷியல் பேரலைசிஸ் வரும். அந்த மாதிரி பேஷண்ட் வந்து ஃபிசியோதெரப்பி மூலமா அவங்களோட பக்கவாதத்தை அவங்களோட டிசபிலிட்டியை வந்து நம்ம கூடுமானது வரைக்கும் அவங்களோட வேலையை அவங்களே பார்த்துக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு ஃபிசியோதெரப்பியில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சமீப காலத்தில் நடைமுறையில் இருந்துட்டுருக்கு. டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய மக்கள் மத்தியில் வந்து இப்போ பிரெயின் டியூமர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா பேஷண்ட் கோமாஸ் இருந்திருப்பாங்க, இல்லை பேரலைஸ் ஆகிருப்பாங்க, இல்லை மறுபடியும் நார்மல் லெவலுக்கு அவங்கள வர முடியாது அப்படின்னு ஒரு தவறான புரிந்து இருக்குது. ஆனால் ஏற்கனவே முன்னாடி இந்த டாக்ல நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய அட்வான்ஸ்டு மெடிக்கல் டெக்னாலஜி மூலயமா இப்போ நேவிகேஷன், ஸ்டீரோ டாக்ஸி, பிரெயின் மேப்பிங் இதை வச்சு இதை உபயோகப்படுத்தி பேஷண்ட்க்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அறுவை சிகிச்சை இப்போ செய்து மூளை கட்டி அகற்றிட முடியும். அதனால இந்த தவறான புரிதலை வந்து நீக்கிட்டு அவங்க வந்து பிரெயின் டியூமர் இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உடனே ட்ரீட்மெண்ட் ஆகும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போகும்போது நான் வேண்டிக்கொள்கிறேன். ரெண்டாவது வந்து மொபைல் ஃபோன் யூசேஜ். இப்போ கடந்த ஒரு 10 வருஷத்தில் வந்து மருத்துவ ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மொபைல் ஃபோன் யூசேஜ்னால குறிப்பாக சிறுமூலையில் வந்து காது நரம்புல இருந்து ஒரு கட்டி வருது அப்படின்றது நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேஷண்ட் நாங்களும் வந்து பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக 35 வயசில் முன்னெல்லாம் வந்து இந்த சிறுமூலையில் இருந்து கட்டி வந்து 50 வயசுக்கு மேலே தான் வந்து கட்டி உருவாகிட்டு பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஆனால் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா 35 வயசுலேயே வந்து அந்த கட்டி வளர்ந்து அந்த பேஷண்ட் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு குணப்படுத்திட்டு வரோம். அதனால மொபைல் ஃபோன் யூசேஜை குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம கம்மிப்படுத்தணும். ஸோ கடைசியாக வந்து இப்போ தலையில் அடிபடுறது, இப்போ இன்னொரு ஆராய்ச்சியில் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா தலையில் அடிபட்டு பேஷண்ட் வந்து ரிக்கவர் ஆகிற பேஷண்ட்க்கு வந்து பிற்காலத்தில் வந்து மூளை கட்டி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றத வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதனால கூடுமான அளவுக்கு வந்து நம்ம டூ வீலர்ல போகும்போது ஹெல்மெட் போட்டு